வணக்கமேர்களே, கொரோனாவுடைய இரண்டாவது அலை தீவிரமடைந்திருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறை, படுக்கை பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விவாதிப்பதற்காகவும் ஸ்டெர்லைட் ஆலை ஆக்சிஜன் தயாரிப்பாக மட்டும் திறக்கப்படும் என்ற அனுமதியை கேட்டு வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து விவாதிப்பதற்காகவும் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. அது குறித்தான செய்திகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு குறிப்பாக ஆக்சிஜன் தயாரிப்பு என்ற அம்சத்தை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தை கோவிட் சிச்சுவேஷனை ஹேண்டில் செய்து விட்டார்கள் என்று பாராட்டு பத்திரம் வழங்கியது மத்திய அரசுக்கு. ஆனால் யதார்த்த நிலையை வேறு. இன்று மிகப்பெரிய அளவிற்கு ஆங்காங்கே செத்து போயிட்டு இருக்காங்க. தெருவில் பிணங்களை எரிப்பது பார்க்கின்றோம். மயானத்தில் எரிப்பதற்கு பதிலாக அங்கே இடம் இல்லைங்கிறதுனால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான மக்கள் அங்கே இங்கே அலைகின்றார்கள். தருண் விஜய் ஒரு எம்பியாக இருந்தவர், பிஜேபி, அவர் சொல்லுகின்றார் தன்னுடைய உறவினர் 91 வயசு இருக்கக்கூடியவர், அவருக்கு இதுவே கிடைக்கல, ஆக்சிஜனே கிடைக்கல, யாராவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய மிக பல இடங்கள்ல வந்து ரொம்ப மோசமான நிலை இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதை எதிர்ப்பவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு பேக்டோரை ஸ்டெர்லைட் நிர்வாகம் பயன்படுத்துகிறது. குறிப்பா உச்ச நீதிமன்றமே அரசே இதை ஏற்று நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது அரசால தரமான ஆக்சிஜனை தர முடியாது அப்படின்னு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அப்சல்யூட்லி ரைட். பிகாஸ் அந்த ஃபேக்டரிக்குள்ள என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மாநில அரசுக்கு தெரியாது. அங்க என்ன தேவையா இருக்கின்றது? இப்ப திடீர் நடத்தினா கூட ஒரு 10-15 நாளாவது ஆகும் குறைஞ்சது. அப்ப அதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எங்க இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றது. ஆக்சிஜன் பிளான்ட்டை மட்டும் நான் சொல்லுகின்றேன், வேற எதையும் சொல்லல. அதெல்லாம் கூட தெரியுது என்பது அந்த அந்த கம்பெனியில் இருக்கிறவர்களுக்குதான் தெரியுமே அல்லாது மாநில அரசுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. அது முடியவும் முடியாது, இம்மிடியட்டா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நேரத்துல மாநில அரசனால முடியாதுன்னு சொல்றத அவங்க வந்து அவங்களுடைய வாதத்திலே அவங்க குறிப்பிடுறது. இஃப் அந்த பெட்டிஷனர் வந்து அதை பண்ண முடியும்னா அதை வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோ எடுத்து நடத்தலாம். இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பாடிக்கு கீழே எங்களை நடத்துறதுக்கான அனுமதியை கூட நாங்க பெற்றுக்கிறோம். ஆனால் தமிழக அரசால நடத்த முடியாதுங்கிறது போது அந்த முரண் வருது இல்லையா? இல்ல இல்ல, அது ரெண்டு பேருக்குமே முடியாதுங்கிறேன்னா அது என்விரான்மெண்ட். நான் வந்து சரியா இருக்கு சரியா இல்லைன்னு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட்னா இது சரியா இருக்கு சரியா இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் என்னாலேயே அந்த ஃபேக்டரி ஆரம்பிக்க முடியுமா? அப்புறம் அதாவது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது, கொண்டு வைக்கிறது, இந்த ப்ரொடக்ஷனை கொண்டு வருதுங்கிறதெல்லாம் என்விரான்மெண்டல் பீப்புளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அவங்க வேணா கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். அவங்க வந்து அது உதாரணமாக சொல்றதுன்னா சாப்பிட்டு பார்த்து சாம்பார் சரியா இருக்கா இல்லையான்னு வேணா அவங்க சொல்ல முடிய, சாம்பார் வைக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆகவே இது யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட விடணும். அடிப்படையாக இன்னைக்கு மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஆக்சிஜன் என்பது மிக அவசியம். அந்த ஆக்சிஜனை கொடுப்பதற்கு இவர்கள் வருகின்றார்கள். ஒரு நாளைக்கு 1000 டன் அளவிற்கு அவர்களால் கொடுக்க முடியும் என்றால்
அதான் மனிதாபிமான அடிப்படையில வாங்கி கொள்வதுதான் நல்லது. அந்த கம்பெனி திறப்பதற்கு அனுமதி தர வேண்டும். நான் வந்து மற்ற காப்பர் ஸ்மெல்டிங்கை பத்தி நான் பேசவே இல்லை, ஆக்சிஜன் பிளான்ட் மட்டுமே பேசுகின்றேன். அது நிச்சயமாக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சரி, வெற்றி நம்மோடு இருக்கிறார். மனிதாபிமான அடிப்படையில மனித உயிர்களை காக்க முடியும் அப்படின்னா என்ன ஆலையை திறந்தாலும் அதற்கு பரவாயில்ல, அதற்கு அரசாங்கம் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றமும் கூறியிருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் இந்த ஆலையை திறப்பதற்கு ஏன் கருத்தில் கொள்ளக்கூடாதுன்னு இல்ல, மனிதாபிமான அடிப்படையில இந்த ஆலய திறவு இந்த ஆக்சிஜன் பிளான்ட் ரன் பண்றதுல யாருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அந்த பகுதி மக்கள் அதை தான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வந்து என்னன்னா, அந்த இடத்துல எங்களுக்கு இந்த தாமரை உருக்காலை வேண்டாம், காப்பர் ஸ்மெல்டர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கின்றது, அரசனுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கின்றது. சோ ஆல்ரெடி அது ஒரு டிசைடட் ஃபேக்டா இருக்கு இல்லைங்களா. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்கனவே ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறதுனால மீண்டும் ஒரு துப்பாக்கி சூடை நடத்தக்கூடாது, அதை நாங்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற காரணங்களை முன்னிறுத்தி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த வாதங்களை தான் முன் வச்சிருக்காங்க நீதிமன்றத்திலயும். இல்ல இல்ல இல்ல, அது வந்துட்டு நீங்க திருப்பி அங்க ஆக்சிஜன் பிளான்ட் உற்பத்தி பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போதுதான் இதை சொல்லிருக்காங்க சரிங்களா. ஆக்சிஜன் பிளான்ட் போன கடந்த வாரம் விசாரணைக்கு வரும்போது ஆக்சிஜன் பிளான்ட் அங்கே ரன் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கும் போது அதை நாங்கள் அதுக்காக ஓப்பன் பண்ணாலும் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் அப்படிங்கிறது அரசனுடைய நிலைப்பாடு. அதன் அர்த்தம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஓப்பன் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ தமிழக அரசாங்கம் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அந்த ஆலை மூடப்பட்டு உள்ளது. இது கொள்கை நிலைப்பாடு ரைட்டுங்களா. இப்ப அந்த பகுதி மக்கள் அந்த கொள்கை நிலைப்பாடுல இருந்து அரசு மாறவில்லை, மக்களும் மாறல. அவங்க என்ன கேக்குறாங்க, சரி இப்போ வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கு, அப்ப இந்த இடத்துல ஆக்சிஜன் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒரு இது வைக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்ற போது தாராளமாக அரசு அதை எடுத்து நடத்தலாம், எங்களுக்கு எந்த விதமும் மாற்று கருத்து இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த காப்பர் ஸ்மெல்டர் அப்படிங்கிற அந்த பிளான்ட் அந்த இடத்துல டிஸ்மேண்டில் பண்ணுவதற்கான வேலைகளை நீங்க ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. சோ அதாவது இந்த இது நுழைவதன் மூலமாக மறைமுகமாக அவர்கள் ஆலையை மீண்டும் பயன்படுத்துகின்றது அல்லது உற்பத்தி தோக்குகின்ற வேலையை ஆரம்பித்துவிடக் கூடாது, அதற்கு உறுதி செய்கின்ற சில கண்டிஷன்ஸ் தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இல்ல, வேதாந்த நிறுவனம் வச்சிருக்கக்கூடிய வாதங்கள்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஆக்சிஜன் தயாரிப்பிற்கான அந்த இடம் அப்படிங்கிறது முற்றிலும் தனியான ஒரு ஆலை. அந்த ஆலைக்கும் நாங்கள் தாமிரத்தை செய்யக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த ஆலையில மட்டும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க, அதற்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க எங்ககிட்ட இருக்காங்க, சோ அதற்கான அனுமதியை மட்டும்தான் இடைக்கால உத்தரவுக்காக நீங்க பல்வேறு விதமான மனுக்களை தாக்கல் செய்யலாம். அப்படி ஒன் ஆஃப் தி மனு தான் இப்ப தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய போது இந்த மனு நிலுவையில் இருக்கின்ற போது, அதாவது கம்ப்ளீட்டா டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல அந்த ஆலையை பராமரிக்கக்கூடிய அனுமதி எங்களுக்கு தர வேண்டும், இடைக்கால உத்தரவாக அதை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்பே வைத்தார்கள். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது, ஆல்ரெடி அது டிசைட் பண்ணிட்டாங்க. இதை சொல்லி முடிச்சிட. ரெண்டாவது, இப்ப அவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்கன்னா, திருப்பி எங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு நீங்க அனுமதி தரணும், ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய மிஷினரிஸ் எல்லாம் ரொம்ப பாழ்பட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பிரேயரா வச்சுட்டு, செகண்ட் பிரேயரா தான் ஆக்சிஜன் உற்பத்தி எங்களால் பண்ண முடியும், சோ அதற்கான அனுமதியும் தாங்குங்கிறாங்க. அப்ப இரண்டு விதமான அனுமதி கேட்கறாங்க தற்போது. ஏற்கனவே டிசைட் ஆகி நிராகரிக்கப்பட்ட அதே பிரேயரை திருப்பியும் கேட்கறாங்க. இரண்டாவது நிலையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் பூர்த்தி பண்ண முடியுங்கிறாங்க. அந்த ஒரு 12 பேஜ் இருக்கக்கூடிய அந்த அபிடவிட்ல 10 பக்கம் அவங்களுடைய பிளான்ட்ல எவ்வளவு அளவுக்கு மோசமான நிலைமை இருக்குது, அதை எப்படி நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது என்றுதான் கூறுகிறார்கள். ரெண்டே பேராகிராஃப்ல தான் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையம் எங்கள்கிட்ட இருக்கு, எங்களை உற்பத்தி பண்ண முடியும், 2-4 வாரத்துக்குள்ளாக 1000 டன் அளவுக்கு எங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்கின்ற ஒரு பேராகிராஃப் சேர்த்திருக்காங்க. சோ அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறதுனா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக தான், அந்த மெயின்டெனன்ஸோட கூடுதலாக ஆக்சிஜன் உற்பத்தி பண்ண முடியுங்கிறாங்க. இதுவுமே அந்த கேம்பஸ்குள்ளதான் வருது, அந்த அது தனி பிளான்டா இருக்கலாம், இருந்தாலும் அந்த கேம்பஸ்குள்ளதான் வருது. அந்த கேம்பஸ்க்கு அவங்களால நீதிமன்றத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய க்வெஸ்சன் கடந்த வாரம் அதான் கேட்டிருக்காங்க. அப்ப நீதிமன்றம் என்ன ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா, சரி அவங்க உள்ள போறதா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும் போது மத்திய மாநில அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்காக தான் தமிழக அரசு இன்னைக்கு அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும் அவங்க உத்தரவு பெறுத்தாங்க. சோ இந்த ஒரு ஸ்கோப்புக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டெர்லைட் எடுத்து நடத்த வேண்டுமா என்கிற ஆப்ஷனே கிடையாது.
மத்திய மாநில அரசுகள் இதை எடுத்து செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதுதான் கேள்வி. எனவே தற்போது ஸ்டெர்லைட் வைத்திருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு அபிடேட் அடிஷனல் அபிடேட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து கருத்துல எடுத்துக்கொள்ள கூடாது நீதிமன்றம் நியாயமாக பார்த்தா. ஏன்னா நீதிமன்றத்தினுடைய கோரிக்கை ரொம்ப ரொம்ப கேள்வி ரொம்ப சுருக்கமானதுதான். இந்த ஆலையை ஸ்டெர்லைட்டிடம் நம்ம ஒப்படைக்க முடியாது. மத்திய மாநில அரசாங்கம் இந்த ஆக்சிஜன் பிளான்ட் எடுத்து செயல்படுத்துவதால் என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான் போன வாரம் கேட்டிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில் தமிழக அரசாங்கம் இன்னைக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, எங்க கிட்ட இவ்வளவு தொழில்நுட்பம் வாய்ந்த நிபுணர்கள் இருக்கார்கள், ஐயா அவர் ராமசுப்ரமணிய அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த மாதிரி ஸ்டெர்லைட் மட்டும்தான் அந்த எஃபிஷியன்சி இருக்கு, அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாதமாக பார்க்கிறேன் நான் வந்து. தமிழகத்துல இவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான, அதுதான் சொல்றேன், அது ரொம்ப அபத்தமான வாதம் இல்லையா, நீங்க நம்புறீங்களா? தமிழகத்துல அப்ப வேற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இல்ல, வேற இன்ஜினியர்ஸ் இல்ல, வேற டெக்னிக்கல் கேபபிள் பர்சனே இல்லைங்கிற வார்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க. ஆஸ் அ பப்ளிக்கா நான் வந்து கேக்குறேன் சொல்லுங்க, அவங்க அந்த வாதம் வந்து அது வந்து ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ரேஷனலான ஒரு வாதம் நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிஜனை வந்து எங்களால தரமான ஆக்சிஜனை கொடுக்க முடியும், அரசாங்கத்தால அப்படி கொடுக்க முடியாதுங்கிற வாதமே மிக தவறானது அப்படிங்கிற விஷயத்த நீங்க முன்னிறுத்தி இருக்கீங்க. அபத்தமான வாதம். தொடர்ந்து பேசலாம், இடைவேளைக்கான நேரம், இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.